அத்தியாயம் 9, ஸ்லோகம் 11. ஒரு நான்காவது நாளாக தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய உண்மையான பரபிரம்ம சுரூபத்தை அறியாமல் பிரகிருதியை நான் என்று நினைத்து தவறாக புரிந்து கொண்டு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை நேற்று நாம் வர்ணித்து கொண்டிருந்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். படிக்கிறேன். எங்கும் எப்போதும் சுயம்பூவான என்னை ஒரிடத்தில் ஒரு கால விசேஷத்தில் பிரதிஷ்டை செய்து. அதாவது பரபிரம்மம்ன்றது இல்லாத இடமே கிடையாது, எங்குமே இருக்கிறது. ஆனால் பொதுவாக கோயில் கட்டும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூர்த்தியை வைத்து அந்த மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து அந்த பிரதிஷ்டையை செய்ததுக்கு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் என்ற பெயரிலே அதற்கு சக்தியை ஊட்டுதல் அப்படிங்கிறத விஷயங்கள்லாம் செய்கிறோம் இல்லையா. இந்த அடுத்த வரியில் அடுத்த ஆவாகனம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஆவாகனம்னா இந்த மாதிரி அனைத்து சக்திகளையும் ஒரு சேர உருவேற்றுதல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கும் சுயம்புவாக இருக்கும் என்னை ஓரிடத்தில் ஒரு கால விசேஷத்தில் பிரதிஷ்டை செய்து, எங்கும் வியாபித்து ஓரிடத்திலும் இல்லை என்று சொல்ல முடியாதிருக்கும் என்னை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு. ஆவாகனம் செய்து விஜர்சனம் செய்து. விஜர்சனம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துல வந்து மல மூத்திர விஜர்சனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது விடுதல், ஒன்று சேர்த்தல் இன்னொன்று விடுதல். ஸோ ஒன்று சேர்க்கிறாங்க இன்னொன்று விடுறாங்க. விஜர்சனம் செய்து எக்காலத்திலும் தானாகவே இருந்து கொண்டு ஒரே விதப்பட்டிருக்கும் என்னை, அதாவது இறைவன் எங்கும் இருக்கின்றான், ஒரே மாதிரியாக இருக்கின்றான், கூடுதல் குறைவின்றி இருக்கின்றான், எப்போதும் சாஸ்வதமாக இருக்கின்றான், மாறுதல் இல்லாமல் இருக்கின்றான். மாற்றம் என்பது பிரகிருதியில் நடக்கும், ஆனால் மாறாதது எது அப்படின்னு சொன்னால் பரபிரம்மம். அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஒரே விதப்பட்டிருக்கும் என்னை பாலகனாகவும், பாலகன்னா குழந்தையாகவும், தாரூண்ய பருவம் அடைந்தவனாகவும் அப்படின்னா இளமை பருவம் அடைந்தவனாகவும், விருத்தனாயும் அப்படின்னா முதுமை பாவித்து இப்படி எனக்கு அவஸ்தாபேதங்களை ஏற்படுத்தி வைத்து. அதாவது கிருஷ்ணலீலையை பற்றி பேசும்போது நம்ம குழந்தை கிருஷ்ணன் பற்றி பேசுகிறோம், அப்புறம் இளமையில் உள்ள கிருஷ்ணன், அப்புறம் வயசாயிடுச்சு அப்படின்னா அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறத பரபிரம்மத்தின் சாயலிலே மாயைக்காக தோன்றிய உருவம் தான் அது. ஆக்சுவலாக அது பரபிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா பரபிரம்மத்தின் மொத்த சாயலையும் வைத்து கொண்டிருக்கின்றது என்பதற்காக அதை நம்ம பரபிரம்மம்னு சொல்லனா கூட உண்மையில் அது பொய் தானே. அது மாறிக்கொண்டே இருப்பது, அது பிறந்தது திருப்பி இறப்பது என்ற மாதிரி வருகின்ற ஒரு உருவத்தை நாம் உண்மை என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அந்த பரபிரம்மத்தின் சாயலிலே கிருஷ்ணன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த பரபிரம்மமாக பார்க்காமல் ஒரு ரூபமாகவே பார்த்துடுறோம். ஆக்சுவலாக பரபிரம்மம்ன்றது அன்லிமிட்டெடு, எங்கும் இருப்பது. ரூபம்ங்கிறது ஒரு இடத்துல தானே இருக்க முடியும், எல்லா இடத்துலையும் எப்படி ஒரு ரூபம் இருக்க முடியும், இருக்க முடியாது. அப்போ பரபிரம்மத்தோடு அதை ஈக்குவேட் பண்ண முடியாது. ஆனால் அதுவே தான் இதுவாக இருக்கிறது, ஆனால் பொய்யாக இருக்கிறது. அது திருப்பி திருப்பி அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போது பரபிரம்மம் தான் கண்ணன் என்றாலும் கூட இது பொய்யாக இருக்கின்ற ஒரு கண்ணன், மாயையிலே ஒரு பொய்யாக வேஷம் எடுத்துக்கொண்டுள்ள கண்ணனாக இருக்கின்றான் என்று தான் நாம் சொல்ல வேண்டியது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த பாலகன் விருத்தன் அப்படின்னு அவஸ்தாபேதங்களை ஏற்படுத்தி வைத்து அத்வைதமாக இருக்கும் என்னை வேறுபடுத்தியும், அத்வைதமாகவும்னா ஒரே மாதிரியாக இருக்கும் என்னை வேறு வேறுபடுத்தியும், கர்த்தர்வம் என்பதே முற்றிலும் அற்றுப்போயிருக்கும் என்னை வேலைகள் செய்கின்றவனாகவும். கர்த்தர்வம் அப்படின்னா ஒரு மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே வந்து இது இதெல்லாம் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், ஒரு பொறுப்புகள் இருக்கும். ஆனால் இறைவனுக்கு அந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது, பரபிரம்மத்துக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஏன்னா அது சாஸ்வதமாக அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கு, அதுக்கு வேலைன்னு ஏதாவது இருக்கானா ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த இறைவன் தான் இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரகிருதி செய்கின்ற வேலைகளை பரபிரம்மம் செய்வதாக நாம் பாவிக்கின்றோம். ஸோ கர்த்தர்வம் என்பதே முற்றிலும் அற்றுப்போயிருக்கும் என்னை வேலைகள் செய்கிறவனாகவும், ஒன்றையும் புசிப்பதே என்பதே அற்றுப்போன என்னை புசிக்கின்றவனாகவும். ஸோ உடம்புன்னு ஒன்று இருந்தால் தானங்க நான் வந்து பார்க்கறது, செய்கிறது, நடக்கிறது, புசிக்கிறது அப்படின்னதெல்லாம் வரும். அது உருவமற்றது அப்படின்னு சொல்லியாச்சு, பரபிரம்மம் உருவற்றது. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு சிலை அல்லது ஒரு கண்ணன்ற ஒரு உருவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதுவே வந்து பரபிரம்மம்னு தவறாக புரிந்து கொண்டதுனால அதுக்கு இந்த சாமிக்கு அந்த இது பிடிக்கும், இந்த சாமிக்கு இது பிடிக்கும், இந்த சாமிக்கு உப்பு இல்லாமல் இருந்தால் தான் பிடிக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு நாம நாமளா எக்கச்சக்கமான விஷயங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இல்லையா? அதனால தான் இங்கே ஒன்றையும் புசிப்பது என்பதே அற்றுப்போன என்னை புசிக்கின்றவனாகவும், பேசி குலத்தின் சம்பந்தம் முற்றிலும் மற்ற என்னை ஒரு குலத்தில் பிறந்தவனாக பாவித்து, ஃபுல்லாக கண்ணனை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவன் யாதவ குலத்தில் பிறந்தவன், பரபிரம்மத்துக்கு குலம் ஏதாவது இருக்கா? குலத்தில் பிறந்தவனாக என்னை வர்ணித்து, நித்தியமாய் இருக்கும் எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி நான் இறந்து போனேன் என்று துக்கித்து, கண்ணன் ஒரு இடத்துல இறந்து போயிடுறாரு அப்படின்னா ஐயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது, அது பரபிரம்மம் இறந்து போறது அப்படின்ற மாதிரி இறைவனே இறந்து விட்டான் அப்படின்னு நினைக்கிறது, சர்வத்துக்கும் அந்தரியாமையாக இருக்கும் எனக்கு சத்ருக்களையும் சிநேகிதர்களையும் ஏற்படுத்தி வைத்து, அதாவது கண்ணனுக்கு வந்து பாண்டவர்கள் ஃப்ரெண்ட்ஸு, துரியோதரர்கள் எனிமீஸு. சில பேர் பேசுவாங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பட் அப்படி ட்ரூத் அது. கண்ணனை பொறுத்த வரைக்கும் அவன் அவனாகத்தான் எல்லாத்தையுமே பார்க்குறான், அதை ஃபன்னாக பார்க்குறான், மாயையாக பார்க்குறான், தன்னுடைய கிரியேஷனாக பார்க்குறான், அங்கே எல்லாமே ஒன்றுங்கிற ரீதியில் அத்வைத சுரூபியாக இருக்கின்றான். இன்ஃபேக்ட் மாயையை தாண்டி இவர் சொல்கிற அந்த பரபிரம்மம்னா அவ்யக்தமாக இல்லாமல் அவ்யக்தத்தையே கடந்து, வியக்தத்தை கடந்து அவ்யக்த நிலையிலே இருக்கின்றார் அப்படிங்கிற ரீதியில் இங்கே பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, கண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, மித்திரர்கள் அதாவது நண்பர்கள் கெட்டவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பேதத்தை கண்ணனுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம ஏற்படுத்தி வைக்கிறோம் கண்ணனுக்கு துரியோதனன் ஃப்ரெண்டு, எனிமி அர்ஜுனன் ஃப்ரெண்டு. அது கண்ணனுக்குன்னு சொன்னா பரவாயில்ல, அது பரபிரம்மத்துக்கு இல்லையா, பரபிரம்மம் தான் எல்லாமே. ஆனா வந்ததுக்கு அப்புறம் பரபிரம்மத்தின் ஒட்டுமொத்த சாயலோடு பொய்த்தோற்றமாக தோன்றியவன் தான் அந்த உருவத்தோடு கூடிய கண்ணன். நிறைந்திருக்கும் சிநேகிதர்களையும் சத்ருக்களையும் எனக்காக ஏற்படுத்தி வைத்து, என் சொரூபத்தில் நிறைந்திருக்கும் ஆனந்தத்தில் முழுகி கிடக்கும் என்னை, என் சொரூபத்திலேயே இருக்கும் ஆனந்தத்தில் மூழ்கி கிடக்கும் இருந்தது. பரபிரம்மம்னாலே என்ன? சச்சிதானந்த ஸ்வரூபம். அது அது ஆனந்த ஸ்வரூபம்னா என்ன? அது ஆனந்தம் என்பதே அது, ஆனந்தத்தை அடைவதல்ல ஆனந்தமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை அவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொல்றவங்களா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அநேக விஷயங்களில் ஆசைப்பட்டவனாய் பாவித்து, ஏன் அந்த கடவுளுக்கு இது பிடிக்கும், அந்த கடவுளுக்கு இது பண்ணால் பிடிக்கும், அந்த கடவுளுக்கு அதை போடணும் அப்படின்னு பொதுவாக நம்ம பேசுறது உண்டு இல்லையா? கடவுளுக்கு என்ன ஆசையா, இது அவருக்கு பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு ஏதாவது கடவுளுக்கு இருக்க முடியுமா? அவன் சந்துஷ்டன், அவனே ஆனந்தம் என்ற ரீதியில் இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒன்று வந்து தான் ஆனந்தத்தை கொடுக்க போகுதா? இது எல்லாமே நாம் வந்து பிரகிருதியை இறைவன் என்று பாவிப்பதால் வருகின்ற அந்த வினையை புரிய வைப்பதற்காக தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. எங்கும் சரியாகவே வியாபித்திருக்கும் என்னை ஒரு தேசத்தில் இருப்பவனாக விவகரித்து, கண்ணன் இந்த இடத்துல தான் பிறந்தான், கோகுலத்தில் வளர்ந்தான், இங்கே மதுராவில் ஆண்டான், துவாரகையை ஆண்டான். ஸோ இந்த மாதிரி எங்கும் இருப்பவனை வந்து இந்தந்த இடத்துல இருந்தான் போனான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான் இங்கே சொல்லியிருக்காரு. உலக அனைத்துக்கும் ஆத்மாவாக இருக்கும் என்னை ஒருவனிடத்தில் பிரியமுள்ளவனாய் அவனை காப்பாற்றுகின்றவனாய் மற்றொருவனை கொள்கிறவனாய் பாவிப்பதும் அல்லாமல் அப்படியே உலகத்தார் என்னை பேசும்படியாகவும் செய்து வைக்கிறார்கள். எகெயின் முன்னாடி சொன்ன அந்த விஷயத்த கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்காரு. தனக்கு மித்திரர்கள் சத்ருக்கள் என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஆனால் நம்ம மக்கள் வந்து அப்படி பேசுகிற மாதிரி இப்போ வந்து ஒருத்தன் கண்ணன் வந்து ஒருத்தர்கிட்ட பயங்கர பிரியமுள்ளவனாக காப்பாற்றுக்கணும், ஏன்னா பாண்டவர் துரியோதனை வச்சு தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு. பாண்டவர்களிடம் மிக பிரியமுள்ளவனாகவும் அவர்களை காப்பாற்றுகிறவர்களாகவும், துரியோதனிடமும் இல்லை வந்து கொள்கிற மற்றவனை கொள்கிறவனாகவும் பார்க்குது. இப்போ துரியோதனை கொல்றவர் இவரை காப்பாற்றுறது. பரபிரம்மம்னா கண்ணனை உபமானமாக வைத்துக்கொண்டு
இங்கே செய்யப்படுகின்ற அந்த செயலை பரபிரம்மமே செய்கின்றது என்று நாம் நினைப்பதைத்தான் ஒவ்வொரு பாயிண்டாக சுட்டி காட்டிட்டு வர்றாரு. அப்படியே உலகத்தார் என்னை பேசும்படியாகும், அப்படித்தான் உலகத்தார் இப்போ என்னை பேசிட்டும் இருக்காங்க. இதை மேலும் மேலும் வளர்த்துவதில் பயன் என்ன? இப்படியெல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தால் மனிதர்களிடத்தில் காணப்படும் தர்மங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்த்து அவை அனைத்துக்கும் கிருஷ்ணன் என்று பெயர் வைத்து, நான் சொன்னேன்னா எவ்வளோ நேரம் அவர் கிருஷ்ணனை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காருன்னு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தால் மனிதர்களிடத்தில் காணப்படும் தர்மங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்த்து அவை அனைத்துக்கும் கிருஷ்ணன் என்று பெயர் வைத்து என்னை உள்ளபடி அறியாமல் என் விஷயத்தில் விபரீத ஞானத்தை பாராட்டி நிற்கிறார்கள். ஒரு உருவத்தை பார்த்து அதை தெய்வம் என்று நினைத்து பூஜிக்கிறார்கள். பின்பு இயற்கையாகவே அந்த ஆதாரம் நாசமடைகிற போது அதை தெய்வம் இல்லை என்று தள்ளிவிடுகிறார்கள். என்னை மனுஷனாக நினைத்ததனால் இப்படியெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட விபரீத ஞானமே என் சொரூபத்தில் யதாத்மிய ஞானம் பிரகாசியாதபடி குறுக்கிட்டு அந்த விபரீத ஞானமே இருட்டாக நிற்கின்றது. ஸோ த கன்க்ளூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறாரு அப்படின்னா, கிருஷ்ணன் என்று பெயர் வைத்து தன்னை மனுஷனாக பாவிப்பதனால் ஏற்பட்ட வினை. இதை மட்டும் நான் கொஞ்சம் எலபரேட் பண்ணிடுறேன். பரபிரம்மத்துக்கு உருவம் கிடையாது. பரபிரம்மம் சாஸ்வதமாக அவ்யக்தமாக அது அதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவே பிரகிருதியை ஆச்சரியத்ததுனால் அப்படின்னா கற்பனை பண்ணணும்னு நினைச்சதுனால ஒரு பிரபஞ்சம் உருவானது அப்படின்னா கற்பனை உருவானது அல்லது கற்பனை உலகம் உருவானது. ஆனால் அந்த ஒரு விளையாட்டுன்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபன்னுன்னு நடக்கணும் அப்படின்னா ஹீரோவும் இருக்கணும், வில்லனும் இருக்கணும், எல்லா கேரக்டர்ஸும் இருக்கணும். அதனால் அந்த கற்பனையிலே முக்குணங்கள் உருவானது. சரியா? பரபிரம்மத்துக்கிட்ட கிடையாது. முக்குணங்களுக்கும் பரபிரம்மத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அது ஏற்படுத்துகின்ற கற்பனையிலே, அது செய்யும் கற்பனையிலே முக்குணங்களை உருவாக்கியது. அந்த முக்குணங்கள் சேர்ந்து இந்த உலகம் முழுவதும் வெவ்வேறு கேரக்டர்ஸாக ஃபார்ம் ஆனது. இப்படி ஒரு பிரபஞ்ச விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எல்லாமே பிரகிருதியை உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கின்றோம். பிரகிருதியை உண்மை என்று நம்புவதோடு மட்டுமில்லாமல், பிரகிருதி உண்மைன்னா எது? கடவுள் மட்டும்தான் உண்மை, பரபிரம்மம் மட்டும்தான் உண்மை. அந்த பரபிரம்மத்தை பிரகிருதியோடு ஒப்பிட்டு பார்த்து இங்கே பேசுகிறார்கள். இப்போது கண்ணன் யார்? அப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் வந்திருக்கோம், நான் பேச பேச என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான்? இறைவன் கண்ணன் இறைவன் அல்லவா? நாங்கள்லாம் அப்படி தானே நினச்சிட்ருக்கோம். இப்போ கண்ணன் இறைவன் இல்லையா அப்படின்னா, அப்படி பார்த்தா உலகத்தில் இல்லை, எல்லாருமே இறைவன் தானே. இப்போ நீங்கள் மட்டும் இறைவன் இல்லையா, நான் மட்டும் இறைவன் இல்லையா? எங்க அத்தனை பேரும் இறைவன் தாங்க, இதில் என்ன டவுட்டு? பட் பரபிரம்மம் கற்பனையாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம். பிரபஞ்சம் என்ற தோற்றத்தை, அந்த கற்பனை தோற்றத்தின் ஒரு கதாபாத்திரம்தான் கண்ணன், ராமன், அவதார புருஷர்கள், ஞானிகள் அல்லது அஜ்ஞானிகள். இந்த சைடு நீங்கள் ஞானிகள்னு சொல்லக்கூடியவர்களும் கூட பரபிரம்மத்தை எல்லளவும், பரபிரம்மத்தினா கற்பனை பண்ணுகின்றவனே நான், இது என்னுடைய கற்பனை என்ற முழுமையான தெளிவோடு புரிதலோடு இங்கே விளையாடினாலும், கற்பனையிலே வருகின்ற கேரக்டர் நானாக முடியாது இல்லையா? பரபிரம்மத்தின் கற்பனையில் இங்கே கிருஷ்ணன் ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்றால், கிருஷ்ணன் என்பது மாயை, கண்ணன் என்பது ஒரு வேஷம். அந்த வேஷம் என்பது நாம் உயர்வாக மதிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அந்த வேஷம் வெறும் வேஷம் என்று புரிந்து கொண்டு நடிக்கின்றது, அவ்வளவுதான். தான் மாயையாக இந்த தோற்றத்தில் இருக்கின்றேன், உண்மையில் நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த குணமும் அல்ல, நான் எந்த விதமான உபாதிகளும் அற்றவன், நான் சாஸ்வதமானவன், நிரந்தரமானவன், எப்போதும் ஆனந்தமாக இருப்பவன் என்ற ஆழ் மன உண்மைகள் உறைந்திருக்க, அத்தோடு விளையாட்டிற்காக பண்ணுக்காக இங்கே கண்ணன் என்ற பெயரிலே வந்திருக்கின்றவன் என்று முழுமையாக புரிந்து விளையாடுகின்றான், பேரானந்தத்தில் திளைக்கின்றான். Therefore he is considered to be great, அவ்வளோதானே தவிர, எகெயின் அவன் பரபிரம்மம் கிடையாது. அவன் தன்னை ஒரு சிறு உருவத்தோடு அடக்கி கொண்டு ஒரு சிறு ரூபத்தில் அவன் இங்கே வந்து ஒரு லீலை செய்கின்றான் என்பதற்காக
அதே பரபிரம்மன்னு சொல்ல வேண்டாம். இது ஏன் வந்து கண்ணனை வந்து பரபிரம்மன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவனை கர்த்தரா கர்த்தாவாக்கி இவனுக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு, இது இவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, டோட்டலாக இப்போ மனுஷனுக்கு உள்ளான எல்லாத்தையுமே நம்ம கடைசியில் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த இறைவனுக்கு புகுத்திட்டோம். ஏன், நீ உருவமாக பார்த்ததுனால தானே அப்படி புகுத்துனீங்க. பரபிரம்மத்தை உருவமற்ற அந்த சாஸ்வதமான கோராக பார்த்துருந்தீங்கன்னா, அந்த கோயில் அந்த சாமிக்கு இதை கொடுத்தா நல்லா சாப்பிடுவார், இதை கொடுத்தா நல்லா சாப்பிட மாட்டார், அந்த சாமிக்கு இதை போடணும் அதை போடணும், ஸோ தீஸ் திங்ஸ் கண்டிப்பாக வந்திருக்காது அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ அவன் உருவத்தோடு வந்ததன் விளைவு, அந்த உருவத்தையே பரபிரம்மம் என்று நினைத்ததன் விளைவு அப்படின்னு வச்சுக்கோங்க. விளைவாக பேதமற்றவனுக்கு பேதத்தை கொடுக்கின்றோம். எந்த விதமான உபாதிகளும் இல்லாதவன், லைக் இளமை முதுமை அப்படிங்கிற எந்த விதமான உபாதிகளும் இல்லாதவனுக்கு அனைத்து உபாதிகளும் இருப்பதாக பாவிக்கின்றோம். இவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாண்டவர்களுக்கு பிரியமானவன், கௌரவர்களுக்கு எதிரானவன் அப்படியா? எங்க என்னுடைய கற்பனையில் எல்லாமே நான் தாங்க, என்னையே நான் வெறுப்பேனா, என்னையே எனக்கு பிடிக்குமா, என்னையே எனக்கு பிடிக்காம போகுமா? ஸோ த பரபிரம்மம் வென் இன் ஹிஸ் ட்ரீம், அது தன்னுடைய கற்பனையிலே வருகின்ற எல்லாமே தானாக இருக்க, ஒன்றை பிடித்து ஒன்றை பிடிக்காது என்று சொல்வதற்கு அங்கே இடமே இல்லாமல் இருக்கின்றது. அது அழிகிறது, அது தேய்கிறது, ஓடுகிறது, நடக்கிறது, பார்க்கிறது, இதெல்லாம் வந்து கற்பனையில் ஒரு ஃபன்னுக்காக நான் வந்து வெறும் மாயையாக சிருஷ்டித்து கொண்டிருக்கின்றேனே தவிர அதற்கும் இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை என்ற தெளிவு ஒருவனுக்கு பிறக்க வேண்டும். பிரபஞ்சம் என்பது வெறும் மாயா என்று புரியப்பட வேண்டும். லெட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்குது, ஒருத்தன் ஒரு கொடுங்கு செயல் செஞ்சு விட்டான், என்ன கடவுளே இல்லையா நாட்டில், இப்படி நடக்குதே, ஒரு புலம்பல், ஒரு கடவுள் தான் எல்லாமே பண்ணுறாரு, இப்படி பண்ணலாமா, கடவுளாக பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணுறதுக்கு, அதான் கர்த்தருவத்துவமே இல்லாமல் எனக்கு எனக்கு வேலைகள் இருக்கதாவும், இல்லை நான் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன், ஏண்டா சொல்கிறீங்க, ஐ ஆம் அ பியூர் மேன், ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் வாட் ஐ ஆம் ட்ரீமிங், அவ்வளோதான். இங்கே நடப்பதெல்லாம் பிரகிருதியினால் நடக்குதுன்னே, கற்பனையினால் நடக்குது, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக நான் பாட்டுக்கு நடத்திட்டு இருக்கேன், நான் என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். கற்பனையிலே இருக்கின்ற அந்த ரூபங்களிலே ஒன்றிரண்டு தங்களை மறந்துவிட்டு உண்மை என்று நினைத்து கேரக்டருக்குள்ளே சிக்கிட்டு மாயை உண்மையை நம்பிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் தி மேஜர் ஃபீல் ஞானதேவி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தில் மெயினாக நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஸோ கடைசி வரி, என்னை மனுஷனாகவே அவர் நினைத்ததனால், அதுதான் மெயினாக சொல்லியிருக்காரு. ஒரு உருவத்தை பார்த்து அதை தெய்வம் என்று நினைத்து எங்கே காணும், மனுஷனாக நினைத்ததனால் இப்படியெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட விபரீத ஞானமே என் சொரூபத்தின் யதார்த்த ஞானம் பிரகாசியாதபடி குறுக்கிட்டு அந்த விபரீத ஞானமே இருட்டாக நிற்கிறது. அப்போது என்னை வந்து ஒரு மனுஷனாக பார்த்துட்டீங்க அப்படின்னா பின்ன எப்படி என்னை பார்க்கவே முடியும்? திரையில் வெறும் கேரக்டர்ஸினை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா திரையை பார்க்க முடியாது இல்லையா? இப்போ பரபிரம்மத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரோலை பார்க்கக்கூடாது, கோரை தான் பார்க்கணும். அந்த ரோலுக்கு பேஸ் என்னன்னு பார்க்கணும். மாறும் விஷயங்களை பார்க்காதே, எதில் இந்த மாற்றம் நிகழ்கிறது என்று பார். மாறும் அத்தனைக்கும் மாறாத ஒன்று அடிப்படையாக இருக்கின்றதல்லவா? தங்கம், நகைகள். நகைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தங்கம் மாறுகிறதா? அப்படி தங்கம் என்ற ஒன்று மாறாத ஒன்றிலே மாற்றங்கள் நிகழ்வது போல் நீ இங்கே எதை பார்த்தாலும் அதனுடைய ஆள் அது மேலெழுந்த வாரியாக பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு வேற சொல்லியிருந்தார். ஜஸ்ட் டோன்ட் சி, மேலெழுந்த வாரியாக பார்க்காதே, அடி ஆழமாக நீ பார்க்க வேண்டும். பார்த்தா பரபிரம்மத்தின் தன்மை புரியும், அதுக்கும் இந்த விவகாரத்துக்கும் சம்மதமில்லை என்பதும் மிக தெளிவாக உங்களுக்கு புரிய வரும் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்றதை அப்புறமா பார்க்கலாம்.